சிக்ஸ்த் டூ டைஸ் ஆர் ரோல்டு ஒன்ஸ் ரெண்டு டைஸை வந்து டைமில் ரோல் பண்ணுறாங்க த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர் ஆன் த ஃபஸ்ட்டு டை டை வந்து நம்ம ரோல் அதில் பாத்தீங்கன்னா ரெண்டு டைமே ரோல் பண்ணுறோம் பட் டைல வந்து நமக்கு என்ன வரணும்னா ஈவன் நம்பர் வரணும் ஆர் எ டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் எயிட் அப்படி இல்லைனா நம்ம டைஸ் ரோல் பண்ணுறோம் இல்லையா அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறச்சே வந்து எயிட் வரணும் நமக்கு இதில் ஆர் அப்படிங்கிற வேர்டு வந்துருக்கு பாருங்கள் ஆர் வந்தால் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ யூனியன் பி வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு டைஸுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு தெரியும் இல்லையா ஒன் கம்மா ஒன் அதாவது ரெண்டு டைலையுமே ஒன் ஒன் வருது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைல ஒன் வரும் நெக்ஸ்ட் ஒனில் டூ வரும் ஸோ அந்த மாதிரி எதுலேருந்து எழுதுறோன்னா ஒன் கம்மா ஒனில் ஆரம்பித்து ஒன் கம்மா சிக்ஸு அதே மாதிரி

டூ கமா ஒன் டூ கமா டூ அப்படி இந்த என்டயர் ரோ வந்து எழுதிடுவோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம் போர் கமா ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் சிக்ஸ் கமால வந்து ஸ்டார்ட் பண்ணி மூணு ரோவுமே நம்ம எழுத போறோம் நம்ம டைஸ் ரோல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தான் நமக்கு வந்து ஈவன் நம்பர் கேட்டிருக்காங்க சோ முதல் டைல இங்க எல்லாமே இந்த ரோல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா டூல தானே ஸ்டார்ட் ஆகுது வினோ த ஈவன் நம்பர்ஸ் சோ அதை அப்படியே நம்ம என்ன பண்றோம்னா ஏங்கிற செட்ல எழுதுறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோர் கமா ஒன் நெக்ஸ்ட் என்ன இருக்கு சிக்ஸ் கமா ஒன் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம எழுதிக்க போகிறோம் ஸோ இதெல்லாமே நம்ம செட் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கோம் இப்போ ஏங்கிற செட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதான் என் ஆஃப் எவ்வளோ இருக்குது நமக்கு மூணு ரோ எழுதியிருக்கோம் ஒவ்வொரு ரோலையும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் செட் இருக்குது இல்லையா அப்போ த்ரீ ஆர் நமக்கு எவ்வளோ வரும் நமக்கு இதில் டோட்டலாக எயிட்டீன் ஸோ வினோ த ஃபார்முலா வாட் இஸ் த ஃபார்முலா பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இஸ் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் என் ஆஃப் ஏ எவ்வளவு நமக்கு எயிட்டீன் n நமக்கு தெரியும் இல்லையா சாம்பிள் sample தேர்ட்டி 36. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா questionல, என்ன கொடுத்துருக்காங்க டோட்டல் ஆஃப் எயிட் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது getting a total of some 8 அப்படினு bங்கறதுல நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண போறோம் சோ இப்போ இதே செட்ல நம்ம பாக்குறோம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆட் பண்றச்சே 8 வரணும் எதெல்லாம் வரும் நமக்கு 2,6 ஆட் பண்றச்சே 8 வருமா நெக்ஸ்ட் என்ன வரும் 3,5 வரும் வேற என்ன வேல்யூ வரும் 4,4 5,3 6,2 இது மட்டும்தானே நமக்கு வரும் ஆட் பண்றச்சே என்ன வரும் நமக்கு 8 வரணும் இல்லையா சோ அது அப்படியே நம்ம bங்கற செட்ல வந்து இது எழுதுகிறோம்

நம்ம பி எஃப் ஏ கால்குலேட் பண்ணியிருக்கோம் பி எஃப் பி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அதில் இன்டர்செக்ஷன் வேல்யூ வேணும் இல்லையா ஸோ அதை கால்குலேட் பண்ணிடலாமா ஏ இன்டர்செக்ஷன் பி இப்போ நம்ம ஏங்கிற செட் எழுதிருக்கோம் பிங்கிற செட் எழுதியிருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு செட்லயுமே காமனா என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்க டூ கமா சிக்ஸ் இருக்குதா ரெண்டுலயுமே இருக்குது நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்குது ஃபோர் கமா ஃபோர் இருக்குது நெக்ஸ்ட் சிக்ஸ் கமா டூ இருக்குது இந்த மூணு வேல்யூ மட்டும்தான் நமக்கு வந்து சேமா இருக்குது ஸோ அதை வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் ல வந்து நாம எழுதிக்கலாம்

ஃபோர் நைன்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ ஃபோர் அண்ட் ஃபோர் நம்ம என்ன பண்ணலாம் சேமாக இருக்குது கேன்சல் பண்ணிடலாமா ஸோ த ஆன்சர் இஸ் ஃபைவ் டிவைடட் பை நைன்